இது ஃபார்முலா 4 கார் ரேஸா இல்ல நாய் ரேஸா தெரியல. இப்போ ஃபார்முலா 4 கார் ரேஸா இல்ல நாய் ரேஸா தெரியல. ஒரு நாய் வந்து உள்ள பூந்து ஒரு மணி நேரம் அவங்களுக்கு தண்ணி காட்டியிருக்கு. நான் கேட்குறேன், எஃப்ஐஏ சர்டிஃபிகேட்டு முன்னாடி வாங்கணுமா இல்லையா? ஏன் வந்து எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் முன்னாடி வாங்கலை? சரி, அதன் பிறகு ஒரு 5-6 மணி நேரம் கழித்து தாமதமாக வாங்கினாங்க. வழக்கமாக ப்ரொசீஜர்னா ஒரு முதல் ஒரு போட்டி இது முதல் ஏதாவது வந்து ஒரு போட்டி தேர்வு, அதுக்குண்டான அந்த இதை பயிற்சி போட்டி, அந்த பயிற்சி போட்டி பயிற்சி போட்டி வந்து முதல்ல நடத்துவாங்க வழக்கம் தான். அதன் பிறகு தகுதி சுற்று அது நடத்துவாங்க. தகுதி சுற்றுக்கு மட்டும் 1700 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 17,000 ரூபா வரல, ஒரு 8,000 லிருந்து 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருக்காங்க. நேற்று அவங்கெல்லாம் வந்து 1700 ரூபாய் போச்சு, 17,000 ரூபாய் போச்சு. அவங்க குறித்து வந்து எந்த தகவலும் இந்த ஃபார்மா ரேஸ் நடத்துகிறவங்க ஃபோர் ரேஸ் நடத்துகிறவங்க அது விளையாட்டு துறையும் தெளிவுபடுத்தலை. இன்றைக்கி நடக்கணுன்றாங்க. அப்போ இன்றைக்கி நடக்கணும்னா ஏற்கனவே அந்த வசூல் செஞ்சவங்க அந்த டிக்கெட் வாங்கினவங்க இன்றைக்கி வருவாங்களா? அப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குறவங்க அப்போ கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? அப்போ 10,000 மேலே கெப்பாசிட்டி கிடையாது. அது ஒரு கேள்வி. அது அதில் ரெண்டாவது இந்த கார் அது ஃபார்முலா 4 கார் மூலமாக வசூலாகிற தொகை அது யாருக்கு போகும்? விளையாட்டுத்துறை மெனக்கெட்டு. இப்போ அப்பா வந்து ஊர் எப்படி போனா என்ன, நாடு எப்படி போனா என்ன, மழை பெஞ்சானா மழை பெய்யாதுன்னா, சாலை இது செவ்வாக்குற மாதிரி குண்டு புளியமாக இருந்தானா, எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் எம்ஓன்ற பேரில் எம்ஓஐ சைன் பண்ணுறன்ற பேரில் கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா போயிட்டார். அது ஹிடன் அஜெண்டா ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் என்ன மறைமுக அஜெண்டா இருக்குன்றது. அதேபோல் அண்ணாமலையும் லண்டன் போயிருக்காரு, அதில் அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடக்குதோ அது ரெண்டு பேருக்கும் அது வந்து வெட்ட வெளிச்சம், அது ஆண்டவனுக்கு தான் வெட்ட வெளிச்சம். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் கேட்குறேன், இப்படி நாட்டில் ஒரு மழை பெஞ்சு பருவமழை எதிர்கொள்ளுன்ற அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்லேருந்து பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடான நடவடிக்கை இந்த அரசை பொறுத்தவரையில் முழுமையாக கவனம் செலுத்தி, கார்பரேஷன் பொறுத்தவரை முழுமையாக கவனம் செலுத்தாமல் முழுக்க முழுக்க கா ஃபார்முலா 4 கவனம் செலுத்தி 1000 போலீஸுங்க ஒரு மனித விரையும் இது மெத்தமெட்டமின் இது அது வந்து இப்போது செங்கல்பட்டில் 50 கோடி ரூபாய்க்கு மாட்டியிருக்கு. இப்போ நாட்டில் போதை வசதிகள் சரணமாக நடமாடுது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் புகார் வந்து அதிகம், அதை போய் இன்ஸ்பெக்டர் விசாரித்து ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குன்ற அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போது தேவையில்லாமல் இதுக்கு பந்தோபஸ்து கிட்டத்தட்ட 1000 கணக்கான காவலர்கள் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி பாதுகாப்பு கொடுக்குற பணியில் இன்றைக்கி இருக்காங்க. அப்போது ஒரு போலீஸினுடைய ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு மனித சக்தி ஒரு திருடனை பிடிக்கிறது, சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு தேவையில்லாத ஃபார்முலா 4 வந்து ஒட்டுமொத்த போலீஸ் அனுப்பிச்சு இன்றைக்கி வந்து காவல்துறை ஒரு பக்கம் கார்பரேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அதுவும் மூலமாக இங்கே பயன்படுத்தப்படுது. அரசுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மிஷினரி அதாவது நிர்வாகம் மூலமையான அளவுக்கு இங்கே வந்து பயன்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு சென்னையில் ஒரு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பருவங்களை எதிர்கொண்டு நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து எடுக்க இந்த அரசு தவறிவிட்டது. ஒரு ஒரு பணிச்சுமை காரணமாக தான் ஒரு அன்பு சகோதரர் சிவகுமார் குளத்தூர் ஏசி அவர் இன்றைக்கி வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட் மாரடைப்பு ஏற்பட்டு இன்றைக்கி மரணம் அடைஞ்சிருக்காருன்னா இன்றைக்கி ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு துயரப்படக்கூடிய ஒரு சம்பவம். எனவே இப்படி ஒரு சமம் வந்து இனியாவது திருந்துமா இந்த அரசுனா திருந்தாது. அது போடப்பட்ட அந்த சாலைகள் கூட ஒழுங்காக இல்லை கார் ரேஸுக்கு, அதுவும் சில இடத்துல பேட்ச் ஒர்க்காக போட்டுட்ருக்காங்க. இப்படி ஒரு மக்களுக்கு
ஒரு அத்தியாவசியமான பிரச்சனைகள் கவனம் செலுத்தாமல் ஒரு பணக்காரர்களுக்கு இந்த விளையாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு கார்பரேட் அரசு என்று சொன்னால் திமுக அரசு தான்.